डर ट्वेल्थ स्टूडेंट्स आई मेट्रो कर्णा इन पीटीएम मॉडल पेपर नंबर सिक्स सम नं फि सेवन अव फाइंड द एक्शन फार विशियल इक्वे डि बै इज इक्वल टू जी का आलफा मैनस्ेवी इं विटम इंटमे वेरियबल सपरब प्रक नानून வி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா இன்டெக்ரேஷன் பண்ணணும் அதனால் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வெரியபிள் செப்பரபிள் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா வி சம்மந்தப்பட்ட ஐட்டெல்லாம் வி பக்கம் அனுப்பிடுங்க இது இன்டூவில் இருக்கிற மாதிரி அதனால் இங்கே கீழே வந்துருச்சு ஒன் இன்டூ டிடி டிடி இந்த பக்கம் போயிடும் டீல எந்த ஐட்டமும் இங்கே கிடையாது எந்த டர்ம்ஸுமே இல்லை அதனால் வெறும் டிடி மட்டும் தான் அங்கே போகும் ஜி காஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க அப்போ இது இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரெடி இன்டெகிரேட் பண்ணாலே டிஃப்ரென்சியேஷன் போய்டு உங்களுக்கு இப்போ வி வந்துடும் வி தான் கேட்டிருக்காங்க சரி இது எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணுறது சின்ன சப்ஸ்டியூஷன் போட்டால் உங்களுக்கு நல்லா புரியும் லெட் டி இஸ் ஈக்குவல் டு ஜிகாஸ் சால்ஃபா மைனஸ் கேவி டி எடுக்காதீங்க வேறு எதாவது லெட்டர் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே டி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது டேக் சம் எனி லெட்டர்ஸ் வி எடுக்காதீங்க யூன்னு எடுத்துக்கலாமா லெட் யூ இஸ் ஈக்குவல் டு ஜிகாஸ் சால்ஃபா மைனஸ் கேவி

ரைட் இப்போ மெயின் சம்முக்கு போகலாம் மெயின் சம்மில் போயிட்டு இன்டகிரேஷன் டிவிக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலான்னா டியு பை மைனஸ் கே மைனஸ் கேனால் வெளியில் போட்டுக்கிறேன் மைனஸ் ஒன் பை கே வெளியில் போட்டேன் அப்போது டிவிக்கு பதில் டிவிக்கு பதில் நான் என்ன சப்ஷூட் பண்ணிட்டேன்னா டியூ பை மைனஸ்கே வெளியில் போட்டாச்சு பை பை ஜி காஸ் அல்ஃபா மைனஸ் வந்து யூ ஆகிடும் யூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் டிடி இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒன் பை யூ இன்டிகிரேஷன் பண்ணால் லாக் ஒன் பை யூ இன்டிகிரேஷன் பண்ணினா லாக் யூ ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன் பை கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் டிடிஎஸ்டி ப்ளஸ் ஒரு இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் வரும் அது சீன் சொல்லிட்டு போட்டுக்கலாம் அப்போது இதான் நம்மளுக்கு ஸ்டேஜ் ஒன் இப்போ கடைசியாக யூக்கு பதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் யார் ரீப்ளேஸ் பண்ணியாகணும் இந்த சம் ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்போ அடுத்த ஸ்டேஜ் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை கே லாகுதம் ஆஃப் இதை ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கணும் யூக்கு பதில் ஜி காஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி இதுதான் ஆக்சுவல் இன்டெகிரேஷன் ஆஃப்டர் இன்டெகிரேட்டிங் திஸ் யூக்கு பதில் நம்மளுடைய ஆன்சர் ஜி காஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி சப்ஷிகிட் பண்ணிவிடுங்க இஸ் ஈக்வல் டு ப்ளஸ் சி இப்போ கிட்டத்தட்ட ஆன்சர் வந்திருக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் வேறு கொடுத்துருக்குறாங்க வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிவிட்டு அப்போது வென் வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவை இங்கே யூஸ் பண்ணலாம் இப்போ இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள் மைனஸ் ஒன் பை கே லாக்ருதம் ஆஃப் ஜி காஸ் ஆல்ஃபா மைனஸ் கே இன் டு ஸீரோ கே இன்டு ஜீரோ அதுக்கடுத்தது டியோட ஆன்சரும் ஜீரோ ப்ளஸ் சி இப்போ மைனஸ் ஒன் பை கே லாக்ருதம் ஆஃப் G-Cas ஜிகாஸ் ஆல்ஃபா மட்டும்தான் வரும் இது ஜீரோ ஆகிடும் இஸ் to C சி இப்போ யாரோட ஆன்சர் ரெடி சியோடய ஆன்சர் ரெடி எட்டுன்னு வந்து இங்கே சப்ஷிட் பண்ணிடலாம் அப்போ என்ன வரும் நான் உங்களுக்கு மைனஸ் ஒன் பை கே G ஆஃப் ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி இஸ் ஈக்வல் T டி மைனஸ் சியோடய ஆன்சர் இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க 1 பை கே ஒன் பை கே ஆஃப் ஆல்ஃபா இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே டினாமினேட்டரில் இருக்கும் அதனால் மல்டிப்ளை ஆல் த டர்ம்ஸ் பை கே கே வள பண்ணால் இங்கே கே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு அப்போ மைனஸ் லாக்ருதம் ஆஃப் ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு இங்கே டி டிகேவாக மாறிவிடும் ஏன்னா கேவால் மெப்ளை பண்ணுறீங்களா அது கேடி டி எதனால் போட்டுக்கலாம் இங்கே கே கே கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு லாகுதம் ஆஃப் ஜிகாஸ் அல்ஃபா இது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ லாகுதம் ஆஃப் ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் லாகிருதம் ஆஃப் ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு டிகே இஸ் ஈக்வல் டு டிகே இப்போ பல லாக ஒரு லாக மாற்றலாம் மைனஸில் இருந்தனா டிவிஷனுக்கு மாறிடும் இப்போ லாகுதம் ஆஃப் ஜல்ஃபா பை பை G ஜிகாஸ் Alpha மைனஸ் by, கேவி by, by is equal to டிகே is equal to டிகே அவங்க கேட்டுக்கிறது வீடே ஆன்சர் வீடே ஆன்சர் கேட்டிருக்காங்க லாக்ருதம் ரிமூவ் பண்ணுங்கள் you ரிமூவ் be getting G பி கெட்டிங் G ஆல்ஃபா ஜிகாஸ் G பை ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு இஸ்ஈக்வல் டு இது பேஸில் ஈ இருக்கும் எக்ஸ்பனன்ஷியலாக மாறிடும் இ பவர் கேடி இப்பவர் கேடி ரைட் அதுக்கடுத்தது இதை நான் உல்ட்டாவாக மாற்றிக்கிறேன் இதையும் உல்ட்டாவாக மாற்றிக்கிறேன் இதை உல்ட்டாவாக மாற்றின எனக்கு என்ன வந்துடும் ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி பை ஜிகாஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இதை உல்ட்டாவாக மாறினா ஒன் பை இ பவர் கேட்டியாக மாறிடும் cross multiply பண்ணுங்கள் cross multiply பண்ணுங்கள் அப்போ ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஜிகாஸ் ஆல்ஃபா பை ஈ பவர் கேட்டியாக மாறிடும் ஜி காஸ் ஆல்ஃபா மைனஸ் கேவி இஸ் ஈக்வல் டு ஜிகாஸ் ஆல்ஃபா இந்த இ பவர் கேடி மேலே கொண்டு போயிடுறேன் இ பவர் மைனஸ் கேடி இது மேலே கொண்டு போயாச்சும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இது எந்த சைடு கொண்டு வரேன் இப்போ மைனஸ் கேவி இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா இ பவர் மைனஸ் கேடி ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் ஜிகாஸ் ஆல்ஃபா ஃபுல்லாக மைனஸ் அதில் மட்டும் பண்ணுறேங்க இப்போ கேவி இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் ஆகிடும் ஜிகாஸ் ஆல்ஃபா மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி ஜிகாஸ் ஆல்ஃபா எனக்கு வி தானே வேணும் இப்போ வி இஸ் ஈக்குவல் டு கே டிவைடில் கொண்டு போயிடுங்க ஒன் பை கே ஜல்ஃபா மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி ஜிகாஸ் ஆல்ஃபா இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அல்லது காமன் எடுத்து போட்டாலும் போட்டுக்கலாம் ஜிகாஸ் ஆல்ஃபா வெளியில் எடுத்துடலாம் ஜிகாஸ் ஆல்ஃபா பை கே ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி இப்படி போட்டுக்கலாம் அல்லது எல்சிஎம் எடுத்து ப்ளஸ் கேடி கீழே கொண்டு வந்து கிராஸ்மேட்லேயே பண்ணியும் போடலாம் அப்போது திஸ் இஸ் யுவர் வெல் ஆஃப் சிட்டி அவங்க எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் வி தான் கேட்டுட்டாங்க ஜி காஸ் ஆல்ஃபா பை கே ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் கேடி வில் பி யுவர் ஃபைனல் ரிசல்ட் ஓகே தேங்க் யூ